நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு லைவ்ல சென்ற முறை தர்ம கர்மாதிபதி பிரீமியம் வீடியோ நேயர்கள் ஒருத்தர் தர்ம கர்மாதிபதி யோகத்தை பத்தி சில கேள்விகள் கேட்டிருந்தாரு, சில விளக்கங்கள் கேட்டிருந்தார். உதாரணமா 12 லக்னங்களுக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் நல்ல பலன்களை செய்யுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அல்லது தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்கின்ற சில விஷயங்கள் ஏதோ ஒன்றுக்கு ஒரு சில விஷயங்களை பிரீமியம் வீடியோ நேயர் கேட்டிருந்தாரு. அதில் ஒரு கீழே கமெண்ட் கொடுத்திருந்தது, 12 லக்னங்களுக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லலாமே அப்படின்றத கொடுத்திருந்ததுனால இம்முறை இந்த வீடியோவில் ஒரு மிக உன்னத யோகமாக சொல்லப்படக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் 12 லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு எந்த நிலையில் எப்படிப்பட்ட அமைப்பில் பலன் தரும் அப்படிங்கிறத இப்போ இந்த லைவ்லேயே சொல்லிடுறேன். மிக முக்கியமாக யோகங்களை பற்றி அதிகம் பேசாதவன் நான். ஏனென்றால் இந்த யோகங்கள் எந்த அமைப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால சில நிலைகளில் உங்களுக்கு என்னுடைய சுப அமைப்பாக நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லுகின்ற சுபத்துவம், பாபத்துவம், சூட்சும ஒளி இந்த தன்மையிலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிடுறேன். பொதுவாகவே ஜோதிடம் என்பது ஒரு மனப்பாடம் செய்யக்கூடிய கலை நிச்சயமாக அல்ல, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கலை தான் இது. ஒரு புரிந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு அடுத்தடுத்த நிலைகளில் படிப்படியாக நிறைய விஷயங்கள்ல உங்களால் இதில் கற்றுக்கொள்ள முடியும். நானும் நிறைய கிண்டல் பண்ணியிருக்கிறேன் இந்த யோகங்களை பற்றி. அமலா யோகம், கமலா யோகம், குஷ்பு யோகம், சிம்ரன் யோகம்லாம் ஆர்டிகல்ல எழுதியிருக்கிறேன். அதனால யோகங்களை பற்றி சொல்லாதவன் நான். ஆயிரக்கணக்கான யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆயினும் ஒரு சில யோகங்கள் அதுலேயும் முக்கியமாக ஒரு 244 யோகம் மிக உயர்நிலை யோகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் சில விதமான யோகங்களை பற்றி தான், குறிப்பாக அந்த சந்திர அதியோகம், சிவராஜ யோகம், ராஜயோக அமைப்புகளே நீச்சபங்க ராஜயோகம், பஞ்சமகாபுருஷ யோகங்கள், சில விஷயங்கள் இதை மட்டும் தான் சொல்லுவனே தவிர அந்த யோகங்கள் எத்தகைய தன்மை அது அப்படிங்கிறத பரம்பொருள் ஒரு சில விஷயங்கள்ல எனக்கு ஏதோ ஓரளவுக்கு என்னால் புரிந்து கொள்ள முடிகிற தன்மையை பரம்பொருள் எனக்கு கொடுத்திருப்பதால் அந்த யோகங்களின் அடிப்படையிலான சில விஷயங்களை உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் விளக்கிறேன். உண்மையில் இந்த யோகங்கள்ல நிறைய பேர் ஜோத பலன் கேட்கும்போது என்ன கேட்பாங்க, எல்லா ஜோதிடத்தையும் இந்த நிலைமைகள் இருக்கும், எல்லா எந்த பலன் கேட்குற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி தான் கேட்பீங்க. எப்படி கேட்பீங்க? என்னுடைய ஜாதகத்துல என்ன யோகம் இருக்கிறது? பதில் சொல்ல வேண்டிய தர்ம சங்கடம் எல்லா ஜோதிடர்களுக்கும் இருக்கும். ஆனா நான் இந்த மாதிரியான பதில்களுக்கு நான் கொஞ்சம் டக்குன்னு ஒரு மாதிரியாவே சொல்லிடுவேன். இந்த மாதிரி யோகங்கள்லாம் நம்பி ஏமாந்துட வேண்டாம். ஒரு இன்னொன்று குறிப்பாக சொல்லப்போனா அந்த காலத்தில், ஏன் இப்பொழுது கூட அந்த ஜாதக நோட்டில் எழுதி தர ஜோதிடர்களை பார்த்தீங்கன்னா அவங்க அந்த யோகம் இருக்கிறது, இந்த யோகம் இருக்கிறது, அந்த யோகம் இருக்குதுன்னுவாங்க. எந்த யோகமும் பலன் தராது, எந்த யோகமும் பலன் தருகின்ற அடிப்படையில் இருக்காது. இழவு காத்த கிளியை போலவே நாம் சில யோகங்களை பற்றி நாமே அந்த யோகங்களை எதிர்பார்த்து ஏமாந்து போகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப அந்த யோக அமைப்புகள், யோகத்தை பத்தி நிறைய எழுதியிருக்கிறேன். இந்த தர்ம கர்மாதிபதி யோக அமைப்புகளை பற்றி இப்போது நான் பேச இருப்பதே ஏற்கனவே ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பு, 2012 நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆயிற்று. 10 வருடங்களுக்கு முன்பு நான் தர்மகர்ம உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமா என்கின்ற அமைப்புல 12 லக்னங்களுக்கும் என்ன விதமான யோகங்களை அந்த தர்ம கர்மாதிபதி யோக அமைப்புகளை கிரகங்கள் தரும் அப்படிங்கிறத பத்தி விரிவாகவே எழுதியிருக்கிறேன். ஆனால் இப்ப படிக்கிற வழக்கம் தான் குறைஞ்சு போச்சு, தேடி படிக்கிற வழக்கம் குறைந்து விட்டதுனாலதான் ஒருவர் கேட்டிருக்கிறார், 12 லக்னங்களுக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதை இப்போது சுருக்கமாகவே 12 லக்னங்களுக்குமான ஒரு விஷயமாகவே இப்போது பார்த்துவிடலாம். ஆக தர்ம கர்மாதிபதிகள், தர்மாதிபதி கர்மாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி தர்மாதிபதி என்றும் 10ஆம் அதிபதி கர்மாதிபதி என்று சொல்றார். இந்த 2 ஸ்தானங்களுக்கும் உள்ள சிறப்பு என்ன, அப்ப அந்த 9, 10ஆம் இடங்களுக்கான சிறப்புகள் என்ன அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா, பெரும் கோணங்கள் 1, 5, 9 கோணமாகவும் 1, 4, 7, 10 கேந்திரமாகவும் சொல்லப்படுகிறது. ஆக இதுல பெரிய கோணம், பெரிய கேந்திரம் என்பது 9, 10ஆம் இடங்கள். 1 என்கின்ற லக்னம் கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் பொதுவாக சொல்லப்படுகின்ற ஒரு நிலைமையில இங்கே இப்போது நாம் பேச போகின்ற தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற அமைப்பு 1லிருந்து 1, 5, 9ல பெருங்கோணம் என்று சொல்லப்படக்கூடிய 9ஆம் அதிபதியும் ஒன்று நான்கு ஏழு பத்து என்று சொல்லப்படக்கூடிய கேந்திரங்கள்ல பெருங்கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய 10ஆம் அதிபதியும் இணைவதால் வருகின்ற ஒரு யோகம். யோகம் என்கின்ற வார்த்தைக்கு இணைவு அல்லது சேர்க்கை அப்படின்னு தான் அர்த்தம். சமஸ்கிருத வார்த்தைக்கு அதிர்ஷ்டம் என்கின்ற அர்த்தம் இல்லை. இந்த அமைப்பின்படி ஒரு பெருங்கோணம் என்று சொல்லப்படக்கூடிய 9ஆம் அதிபதியும் பெருங்கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய 10ஆம் அதிபதியும், 10ஆம் அதிபதி செயலை குறிக்கிறார், 9ஆம் அதிபதி அதிர்ஷ்டத்தை குறிக்கிறார். ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டமும் செயலும் இணையும் பொழுது அவனுக்கு அங்கே நல்ல பலன்கள் நடக்கின்றது அப்படிங்கிறது விதி. ஒரு மனிதனுடைய அதிர்ஷ்டமும் செயலும் இணையும் பொழுது அங்கே நல்ல பலன்கள் நடக்கும். வெறுமனே அதிர்ஷ்டம் மட்டும் இருந்து செயல் நீங்க செய்யலன்னு சொன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்காது. வெறுமனே செயல் மட்டும் செய்து நீங்கள் அதிர்ஷ்டத்தின் துணை கொண்டு வாழ்க்கையை வெல்ல முடியாது. ஆக 9, 10ஆம் அதிபதிகள் எங்கெங்கெல்லாம் இந்த 9 இன்னொன்னு இதுல குறிப்பிட்டு சொல்லலாம். 9, 10ற்கு பெருங்கோணம் என்பதை போல 4, 5ற்கு சிறுங்கோணம் என்றும் பெயர். ஆக 4, 5க்குடையவர்கள் இணைவதும் தர்ம கர்மாதிபதி யோகத்துல ஒரு பாதி நிலையில இருக்கக்கூடிய ஒரு யோகம். 4, 5ஆம் அதிபதிகள் இணைவதும் அவர்களுடைய தசா அமைப்புகள் வருவதும் ஒரு தர்ம கர்மாதிபதி யோகத்திற்கு பாதி அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு நிலையையும் குறிக்கும். ஆக அந்த 9, 10ஆம் அதிபதிகள் இணைவது மற்றும் பெருசல்ல. அந்த இணைபவர்கள் சுபத்துவமாக இருக்க வேண்டும். அதை போலவே அவர்களுடைய தசை வரணும். அடுத்தடுத்து தர்ம கர்மாதிபதிகளுடைய தசை வந்தா அவர்கள் யோகக்காரர்கள். அடுத்தடுத்து எல்லா லக்னங்களுக்கும் தர்ம கர்மாதிபதிகளுடைய தசை வராது. உதாரணமா சொல்ல போனா மேஷ லக்னத்திற்கு 9, 10 கூடியவர்கள் குருவும் சனியும் அடுத்தடுத்து வருவார்கள். மிதுன லக்னத்திற்கு 9, 10 கூடியவர்கள் குருவும் சனியும் அடுத்தடுத்து வருவார்கள். விருச்சிக லக்னத்திற்கு சூரியனும் சந்திரனும் தர்ம கர்மாதிபதிகள், அவர்கள் அடுத்தடுத்து வருவார்கள். இது போன்ற நிலையில அடுத்தடுத்து தசைகளும் வர வேண்டும், சுபத்துவமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இப்ப தர்ம கர்மாதிபதிகளுடைய தசையில தான் தர்ம கர்மாதிபதி யோகம் நடக்கும். தர்ம கர்மாதிபதிகளுடைய தசை அமைப்பே வரவில்லை எனில் அவர்களுக்கு யோகம் இலவு காத்த கிளியாக மாறிவிடும். புக்திகள்ல எவ்வளவு பெரிய யோகங்களும் வேலை செய்யாது. புக்திகள்ல யோகம் தரும், பலன் தரும் அப்படின்னு நினைச்சா நீங்க ஜோதிடத்தை இதுவரைக்கும் முழுமையாக சரியான விதத்தில் அறிந்து கொள்ளவில்லை என்கின்ற அர்த்தம். சரி, அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் தசை வரும், யோகம் வரணும் அப்படின்ற மாதிரியே சுபத்துவத்திற்கு அடுத்த நிலையாக நான் சில நிலைகளை சொல்லுகிறேன். என்ன நிலைகளை சொல்றேன்னா, ஒரு வீடியோல சுருக்கமா சொல்லியிருப்பேன் பாருங்க. லக்னாதிபதியின் நண்பர்களுடைய தசை அடுத்தடுத்து வருபவர்கள் கொடுத்து வைத்தவர்கள்னு சொல்லுவேன். அப்ப எந்த ஒரு நிலையிலும் லக்னாதிபதி என்பவர் உங்களை குறிக்கிறார். உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய அருகில் இருக்கும் பொழுது, உங்களுடைய நண்பர்கள் ஏதேனும் உங்களை செய்ய அனுமதிக்க ஒரு செய்கின்ற தகுதியில் இருக்கும்போது நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் அப்படிங்கறதுதான் உண்மை. அந்த அமைப்பின் அடிப்படையில் யாவருடைய இதா இருந்தாலும் யோகமே வர வேண்டாம். நமக்கு யோக தசைகள், யோகங்கள், அது ஜாதகத்துல யோகமே இருக்க வேண்டாம். ஆனா ஒருவர் யோகம் இல்லாமலேயே ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு லக்னாதிபதியின் நண்பர்களுடைய தசை வந்து கொண்டிருக்கும், அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கும். என்னுடைய நண்பர் சிங்கப்பூர் பாலாஜி, ஒரு தடவை ஒரு 10 வருஷம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய நண்பர், எனக்கும் சின்னராஜ் ஐயாவுக்கும் நண்பர். முதல்ல சின்னராஜ ஐயாவுக்கும் ஜெயக்குமார் ஐயாவுக்கும் தான் நண்பர், எனக்கு 2வது தான். ஒரு முறை டக்குன்னு சொன்னார், நான் ஏன் இத்தனை அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நிறைய பேரால சொல்ல முடியல. எனக்கே ஒரு பெரிய குழப்பங்கள் இருந்தது. உங்களுடைய ஒரு வீடியோ கேட்டவுடனே அடுத்தடுத்து நண்பர்கள் தசை வரவன் அதிர்ஷ்டசாலியாக இருப்பான்னு சொன்னீங்கல்ல, அப்பொழுதுதான் இத்தனை ஜாதகம் எனக்கு இப்படி இருந்தாலும் நான் ஏன் அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறேன் என்பது எனக்கு புரிஞ்சதுன்னு சொன்னார் என்னுடைய சிங்கப்பூர் நண்பர் பாலாஜி. அதை போலவே ஒருவர் ஒரு சாதாரண செயல்களை செய்து கூட அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறார். ஒரு சிறிய தொழிலை செஞ்சு கூட போதுமான அளவிற்கு பணத்தோடு நல்லா இருக்கிறார்னா அடுத்தடுத்து நண்பர்கள் யோகர்களுடைய தசை வரணும். ஆகவே இந்த அமைப்பின்படி தர்ம கர்மாதிபதிகள் இருவருமே லக்னாதிபதிக்கு நண்பர்களாக இருப்பவர்களுக்கு லக்னாதிபதி அந்த தர்ம கர்மாதிபதிகளுடைய யோகம் முழுமையாக பலன் தரும். எல்லா நிலைகளிலும் எந்த யோகத்தை கொடுக்கிறவராக இருந்தால் ஒரு யோகம் முழுமையாக செயல்பட வேண்டுமெனில் அது பங்கப்பட்டு இருக்கக்கூடாது, அதாவது பாவத்துவமாக இருக்கக்கூடாது. எந்த யோகமா இருந்தாலும் இந்த ஒரு தர்ம கர்மாதிபதி யோகத்திற்கான ஒரு கண்டென்ட்டை முழுசா சொல்றேன்னா அதை மொத்தமா எல்லாத்துக்குமே நீங்க புரிஞ்சுக்கணும். எங்கே யோகம் செயல்படும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். எந்த ஒரு யோகமும் எந்த விதத்திலும் பங்கமின்றி இருக்க வேண்டும். அது லட்சத்தில் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே அமையும். ராகு கேதுக்கள் சேர்ந்து விடக்கூடாது. சனியின் பார்வை, சனியின் இணைவு, 3/4 பங்கு பாவரான செவ்வாய் கூட சில நிலைகள். இப்ப மிதுன லக்னம், கன்னியா லக்னம் ஒரு முழுமையான யோகம் செவ்வாயோடு இணைந்திருந்தால், செவ்வாயின் வீட்டில் இருந்தால், செவ்வாயோடு இணைந்திருந்தால் பங்கப்பற்றும். அப்ப அந்த ஒரு யோகம் பங்கமின்றி இருப்பதே மிகப்பெரிய யோகத்தை தரும். அந்த யோகசாலிகள், அந்த யோகத்தை தருகின்ற அதிபதிகள் லக்னாதிபதிக்கு நண்பராக இருக்க வேண்டும். லக்னத்திற்கு பகைவருடைய வீடுகளில் 6, 8, 12ஆம் வீடுகளில் மறையக்கூடாது. ஒளி மங்கிவிட்டு நான் சொல்ல போகின்ற அமைப்பு அந்த பாபத்துவ அமைப்பாக இருக்கக்கூடாது. குறிப்பாக ராகு கதுக்களோடு அவர்கள் இணையக்கூடாது. கேதுவோடு இணைவது வேறு விதம். ராகு கதுக்கள்னு ஒரு ஃப்ளோவில் தான் சொல்கிறேன் தவிர ராகுவோடு இணையக்கூடாது. கேதுவோடு இணைவதை நான் கேது பெருக்கும் ராகு கெடுக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் சொல்கிறேன். கேதுவோடு பாவர்கள் இணைவதை என்னுடைய பாபத்துவ சூட்சும ஒரு தேரியில் தான் சொல்கிறேன். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் இப்போது நான் 12 லக்னங்களுக்கு என்னென்ன தர்மகர்மாதிபதிகள் எத்தகைய பலன்களை தருவார்கள் என்பதை விளக்குவதற்கு முன் இந்த முன்னுரையை நான் கொடுப்பது, 12 லக்னங்களுக்கும் 9க்குடையவர் நண்பராக வருவார், 10க்குடையவர் நண்பராக வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. 12 லக்னங்களுக்கும் 9, 10க்குடையவர்கள் இணைவது தர்மகர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படுகிறது. 9ஆம் அதிபதி நண்பராக வருவார், 10ஆம் அதிபதி நண்பராக வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதே 9ஆம் அதிபதி கூட வேறொரு துர்ஸ்தானத்திற்கு அதிபதியாகும் போது யோகத்தின் தன்மை குறையும். எல்லா நிலைகளிலும் பங்கமின்றி ஒருவன் யோகசாலியாக பிறப்பது லட்சத்துல கோடியில ஒருத்தர் தான். ஆக யோகம் எனக்கு இருக்கு, ஏன் வேலை செய்யல அப்படின்னு சொன்னா அப்பழுக்கற்ற விதத்துல எல்லா யோகங்களும் இருக்குன்றதுக்காக தான் இதை திருப்பி சொல்றேன். தர்ம கர்மாதிபதிகள் இன்னொரு துர்ஸ்தானத்துக்கு அதிபதியாகின்ற நிலைமையில அவர்களுடைய யோகத்தின் அளவு குறையும். பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில அளவு குறையும். 6, 8, 12ஆம் இடங்களில் இருக்கும்போது அளவு குறையும். யோகத்தை தருகின்ற கிரகங்கள் லக்னாதிபதிக்கு பகைவராக இருக்கின்ற நிலைமையில அளவு குறையும். இவைகள் அனைத்தையும் புரிந்து கொண்டு இப்போது நான் விளக்கப் போகின்ற 12 லக்னங்களுக்கு என்னென்ன அமைப்புகள்ல எப்படிப்பட்ட யோகங்களை தருவார் அப்படின்றத பார்த்தலாம். மேஷ லக்னத்திற்கு குருவும் சனியும் தர்மகர்மாதிபதிகள். இதுல பாத்தீங்கன்னா 10க்குடையவர் 11ஆம் அதிபதி ஆகிய பாதகஸ்தானம் என்கின்ற நிலைமையில வருவார். அப்ப அவர் பாதகஸ்தானத்துல பாதகாதிபதி. இன்னொன்று 9க்குடையவர் 12க்குடைய அமைப்புல வருவார். இவர்கள் ஒருவரோடு ஒருவர் இணைவது நல்லது அல்ல. அதே நேரத்துல யோகம் என்பது பரிவர்த்தனை அமைப்பையும் குறிக்கும். 9, 10ஆம் இடங்கள்ல இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை ஆகிறது. இப்ப தர்மகர்மாதிபதி யோகம் என்பது என்ன? இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ளுதல், இருவரும் ஒருவரோடு ஒருவர் பரிவர்த்தனை ஆகுதல், இருவரும் ஓரிடத்தில் இணைந்திருத்தல். இதாங்க இணைவு, இதான் யோகம். தர்மகர்மாதிபதிகள் 9, 10க்குடையவர்கள் இருவரும் ஒருவரோ 2 பேரும் ஒரே இடத்துல இணைஞ்சிருக்கணும், இல்லைன்னா பரிவர்த்தனையா இருக்கணும், இல்லைன்னா ஒருத்தர் ஒருத்தர் நேருக்கு நேரம் சமசப்தமா அமைப்புல பாத்துக்கணும். இதுதான் தர்மகர்மாதிபதி யோகம். இது அத்தனை வேறு விதமான லக்னங்களுக்கு நீங்கள் எத்தகைய அமைப்பில் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது அந்தந்த யோகம் அந்தந்த தசைகளின் அடிப்படையில் செயல்படும். இப்ப இங்க 9ஆம் இடத்துல குரு 9, 10க்குடையவர்கள் இருவரும் 9ஆம் இடத்துல இணைஞ்சிருக்கும் போது ஒரு அரைகுறையான யோகம் சனி தசையில வேலை செய்யும், குரு தசையில வேலை செய்யாது. ஆனால் குருவும் சனியும் சேரும்போது இங்கே குரு ஒளி மங்குவார், குரு பாவத்துவம் அடைந்து சனி சுபத்துவம் அடைவார். மேஷ லக்னத்திற்கு தர்மகர்மாதிபதிகள் 9ஆம் இடத்துல இணைந்திருக்கிறதும் 3ஆம் இடத்துல இணைந்திருக்கிறதும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கும் போது கூட அவர் இப்ப இந்த இணைவை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம்ன்றதை புரிஞ்சுக்கலாம். மேஷ லக்னத்திற்கு எந்த ஒரு தர்மகர்மாதிபதி யோகமும் இணைந்திருத்தல், பரிவர்த்தனை அடைதல், நேருக்கு நேர் பார்த்துக் கொள்ளுதல் அப்படிங்கிற அமைப்புல அல்லது 9, 10ஆம் இடங்களில் இருவரும் தனித்தனியே இருத்தல். 9, 10ஆம் இடங்கள்ல இருவரும் தனித்தனியே இருத்தல் கூட தர்மகர்மாதிபதியாகவும் தான் ஓரளவிற்கு. யோகம் என்பது இணைவைத்தான் குறிக்கிறது என்கிறத இந்த 9, 10க்குடையவர்கள் அடுத்தடுத்த அமைப்புல வரும்போது இணையாமல் இருந்தால் கூட நல்ல நிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற நேரத்துல சில நேரங்களில் தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுப்பார்கள். ஆயினும் மிக மிக முழுமையாக இருவரும் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டிருத்தல், தனித்தனியாக இல்லாமல் அப்படிங்கறதுதான் முழுமையான முதல் தரமான ஒரு யோகமாக குறிப்பிடப்படுகிறது. அப்ப இங்க மேஷ லக்னத்திற்கு 9, 10ஆம் இடங்கள்ல அவர்கள் பரிவர்த்தனை ஆயிட்டாங்கன்னா இவர் குரு போய் இங்க நீச்சமாயிடுவார். 10ஆம் இடத்துல அவர் போய் நீச்சமாகிறது நல்ல பலன்களை தராது. அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல உச்சமாகி அங்கே பகைத்தன்மையோடு சனி இணைவதும் அவர்கள் இருவரும் 10ஆம் இடத்தை பார்ப்பதும் அவ்வளவு பெரிய யோகத்தை கண்டிப்பாக செய்யாது. எங்கே சனி குருவோட இணைஞ்சாலும் குருவின் தன்மையை பாதிப்பார். அப்ப இந்த இவர்களுடைய குருவின் தன்மை பாதிக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாலே அந்த 11, 12ஆம் இடங்கள்ல பரிவர்த்தனை ஆகிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை. வெளிநாடு, வெளிமாநிலம்னு சில இடங்கள்ல இந்த தர்மகர்மாதிபதி யோகத்தின் விளைவாக குரு தசையிலையும் சனி தசையிலையும் 11, 12ஆம் இடங்கள்ல பரிவர்த்தனை ஆவதன் மூலமாக சில நல்ல பலன்கள் அப்போது இருக்கும். ஏன்னா கும்ப வீடு குருவுக்கு அப்படி ஒன்றும் பகை இல்லாத வீடு, சனிக்கு 12ஆம் இடமான இந்த வீடு சுபத்துவ வீடு. இந்த மாதிரியான அமைப்புகள்ல மட்டும் இருக்கும்போது 4ஆம் இடத்தில் அவர் உச்சமாகி அவரை கெடுக்காமல் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வந்தீங்கன்னா 1ஆம் இடத்துல அவர் நட்பு யாருக்கு எந்தெந்த விஷயத்துல நட்பு பகை வீடுகளை மட்டும் புரிந்து கொண்டு பரிவர்த்தனை இந்த அமைப்புகளை புரிந்து கொண்டால் மட்டும் போரும். அந்த நிலையில இப்ப இதை பத்தி நான் விவரிச்சு சொன்னேன்னா அந்த வீடியோ ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போகும். அதனால நான் சுருக்கமாவே சொல்லிடுறேன். குருவிற்கு இங்கே தர்மகர்மாதிபதி யோகம் சனியின் இணைவால் சற்று வலுவை குறைத்து சனி திசையில மேஷ லக்னக்காரர்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் குருவின் சுபத்துவத்தால் ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்யும். இங்கே மேஷ லக்னக்காரர்களுக்கு 9-10 சனியும் குருவும் 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் இருப்பது மிகப்பெரிய நல்ல பலன்களை தரும். அடுத்தடுத்து சனி திசை வரும்போது அவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு. இவர்கள் இருவரும் இணைந்திருப்பது குருவிற்கு ஒரு பலவீனமான ஒரு அமைப்பை கொடுக்கின்றதுனால மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த தர்மகர்மாதிபதி யோகம் குருவின் பலத்தை குறைக்கின்றதுனால தனித்தனியாக இருப்பதும் அதனை அடுத்து தொடர்ந்து அந்த திசை வருவதும் மிகப்பெரிய நல்ல பலன். ரிஷப லக்னக்காரர்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற அமைப்பே இல்லை. ஏன்னா 2 கிரகங்கள் சேருவதுதான் யோகம்ன்றதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். 12 லக்னங்களில் ரிஷப லக்னக்காரர்களுக்கு மட்டுமே யோக அமைப்புல அந்த தர்மகர்மாதிபதி யோக அமைப்பு கிடையவே கிடையாது. ஏனென்றால் 9க்கும் 10க்கும் உடையவராகிய சனி ஒருவரே ஆகிறதுனால இந்த சனி ஒரே கிரகம்ன்றதுனால இந்த தர்மகர்மாதிபதி யோகம் எடுபடாது. அதற்கு பதிலாக சனியும் புதனும் இணைந்திருந்தார். புதன் 2-5 இந்த 5 2-5 9-10 5-10 இணைகிறார்கள். அப்படிங்கிற அமைப்புல சனியும் புதனும் இணைந்திருக்கும் போது சனி திசையிலும் புதன் திசையிலும் தர்மகர்மாதிபதி யோகத்திற்கு இணையான அமைப்பு ரிஷப லக்னக்காரர்களுக்கு கிடைக்கும். ரிஷப லக்னக்காரர்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் தர்மத்திற்கும் கர்மத்திற்கும் அதிபதியான சனி ஒருவரே என்கின்ற நிலைமையில தர்மகர்மாதிபதி யோகம் கிடையாது. மிதுன லக்னத்திற்கு தர்மகர்மாதிபதிகள் மீண்டும் குரு சனியாக வருவார்கள். ஆயினும் இங்கே 9ஆம் அதிபதியாகிய சனி 8ஆம் இடத்திற்கும் 10ஆம் அதிபதியாகிய சனி பாதகாதிபத்தியத்திற்கும் குரு பாதகாதிபத்தியத்திற்கும் தொடர்புடையவர் என்றதுனால மிதுன லக்னத்திற்கு எந்த நிலையிலும் குரு சனி மிகப்பெரிய யோகங்களை தர்மகர்மாதிபதி யோகத்துல செஞ்சிடறதே இல்லை. மிதுன லக்னத்திற்கு இவர்கள் சனியும் குருவும் நல்ல விதமான பலன்களை தர வேண்டும் என்றால் 9-10ஆம் இடங்களில் பரிவர்த்தனை ஆயிருந்தால் மட்டுமே தர்மகர்மாதிபதியாகவும் வேலை செய்யும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஏன் அப்படி சொல்றேன்னா பொதுவாகவே சில நூல்களில் மிதுன லக்னத்திற்கு நல்ல பலன்கள் தர்மகர்மாதிபதி யோகம் இல்லைன்னு ஒரே வழியில 3 நூல்களில் முடிச்சிருவாங்க. அதற்கான காரணம் 10ஆம் அதிபதியாகிய குரு 7ஆம் இடத்திற்கு பாதகாதிபதியாக வருவார். பாதகாதிபதியாக வருகின்ற நிலைமை 9ஆம் அதிபதியாகிய பாக்கியாதிபதி சனி 8ஆம் இடத்திற்கும் அதிபதியாகிய அஷ்டமாதிபதியாகின்ற நிலைமை. ஆகவே மிதுன லக்னத்திற்கு சந்திரகாவியம் உள்ளிட்ட சில நூல்களில் மிதுன லக்னத்திற்கு தர்மகர்மாதிபதி யோகம் பலனை தராது அப்படின்னு சுருக்கமாகவே சொல்லப்படுகிறது. நான் அதோடைய உள் அமைப்புகளை எதையுமே உள்ள அமைப்புகளை விளக்கி சொல்லக்கூடிய ஜோதிடனாகிய நான் 9-10ஆம் இடங்களில் குருவும் சனியும் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் மட்டும் அவர்களுடைய 2 பேருடைய 35 வருஷ தசை வரும்போது நல்ல பலன்களை செய்வார். இயற்கை சுபகிரகமாகிய குரு 9ஆம் இடத்தில் தனித்திருப்பது யோகம். இயற்கை பாபகிரகமாகிய சனி 10ஆம் இடத்தில் கேந்திரத்துல சுபத்துவமாக இருக்கிறது பலம். இந்த அமைப்புல எப்பொழுதுமே 9-10ஆம் இடங்கள்ல பரிவர்த்தனையா இருக்கும்போது மட்டும் நல்ல பலனை தருவாங்க. சில நேரங்கள்ல 4ஆம் இடத்துல இருந்து குருவும் சனியும் இணைஞ்சு நேர 10ஆம் இடத்தை பார்க்கும்போது சனியின் தொழில்கள்ல சனி அதிக சுபத்துவமாயிடுறாரு இல்லையா. அப்ப மிதுன லக்னத்திற்கு 4ஆம் இடத்தோடு கேந்திரத்துல குருவும் சனியும் சேர்ந்து இருக்கும் பொழுது அங்கே அவர் 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை 9ஆம் அதிபதியோடு சேர்ந்து பார்க்கிறார். அப்படிங்கிற நிலைமையில சனியின் தொழில்கள் அந்த கிரஷரு கல்லு எண்ணெய் பெட்ரோலு இரும்பு பொருட்கள் இது போன்ற விஷயங்கள்ல சனியின் தொழில்கள்ல தர்மகர்மாதிபதி யோகத்துல சனியின் தொழில்கள் சனி சுபத்துவமா இருக்கிறதுனால அமையும். ஆயினும் 9-10ஆம் இடங்கள்ல அவர்கள் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறது மிகப்பெரிய உயர்நிலையான அமைப்பு. வேறு எங்கிருந்தாலும் 12 இடங்கள்ல எங்கிருந்தாலும் குருவும் சனியும் அமைப்புல சனிதான் சுபத்துவமாக ஆகி மிதுன லக்னக்காரர்களுக்கு நல்ல பலனை தருவார். குரு திசையை விட சனி திசை நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்து கடகலக்கணம். கடகலக்கணத்திற்கு 9-10 குருவும் செவ்வாய். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்னு சொன்னேன்ல இருவருமே நண்பர்களாக இருப்பது மிகப்பெரிய யோகம். இப்ப மேஷ லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா சனி பகைவர், ரிஷப லக்னத்துக்கு கிடையாதுன்ட்டு. மிதுன லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா குரு பகைவர், குரு பாதகாதிபதி ஆகிறார் இல்லையா. புதனுக்கு அவர் நல்ல பலன்களை செய்யறவர் இல்லை. இந்த மூன்று லக்னங்களுக்கும் தர்மகர்மாதிபதி யோகம் குறைத்தன்மையை கொடுக்கின்ற அதே நிலைமையில கடக லக்னத்திற்கு 9-10 குருவும் செவ்வாயும் வருவார்கள். கடக லக்னத்திற்கு மட்டும் இந்த குரு தசையோ செவ்வாய் தசையோ இந்த அமைப்புல 9-10 தங்களுக்குள் பரிவர்த்தனையாகி அல்லது 9-10 நல்ல இடங்கள்ல இணைந்து இருக்கும் போது மிகப்பெரிய நல்ல பலன்கள். இடையில அந்த ராகு தசையும் நல்லா இருந்ததுன்னா போடும் 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 போடும். இந்த video in the live in Odia, Armathalan and Sonadipola, or Armathala or in the Vishay Sonalia, Nanbergalaga recommendum, one by the Kudevarum, Patukudevarum, Puran and Nanbergalaga Kumbudu, and the Yoham Mikapiri, and the Yoham Mikapiri and Alabalan Lesayum of being Radipadilio, Adatha the Sevandal, Adinum Perio, the Chim of being Radipadilio, Inge, Katakalakanathi Chan the work, Patamadivi Sevayaki, Unbadamadivi Guruagi, Yerurum Tangalakul Nanbaraglagi. லக்னாதிபதியாகிய சந்திரனுக்கும் நண்பராக இருக்கின்ற அமைப்பில் கடக லக்னத்திற்கு மிகப்பெரிய நல்ல யோகத்தை இந்த குருதசியோ செவ்வாதசியோ இருவரும் இணைந்திருக்கும் போது பரிவர்த்தனை அடைந்திருக்கும் போது அல்லது தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எந்த ஒரு நிலைமையிலும் 12ஆ விவரிச்சு நான் சொல்றதை விட இந்த அமைப்பை மட்டும் கடக லக்னக்காரர்கள் தர்மகர்மாதிபதி யோகத்தில் புரிந்து கொள்வது மிகப்பெரிய நல்லது. அதாவது குருவும் செவ்வாயும் இணைந்தோ தங்களுக்குள் பார்த்து கொண்டோ பரிவர்த்தனை அமைப்பில் ஒரு ஸ்தான பலத்தோடு இருக்கின்ற நிலைமையில செவ்வாய் தசை இடையில ராகுதசை வரும். அந்த ராகுவும் இவர்களோடு தொடர்பு கொண்டு எங்கேனும் நல்ல இடத்துல இருந்து அடுத்து குருதசை வந்ததுன்னா கிட்டத்தட்ட 45-40 வருஷம் ஒரு போடு போடும் கடகலக்கணக்காரன் யோகக்காரன். ராகுவும் இடையில குரு செவ்வாய் தொடர்பை கொண்டு அல்லது குரு சுக்கிர தொடர்பை கொண்டு ராகுதசை நடக்கும்போது இந்த கடகலக்கணக்காரர்களுக்கு செவ்வாதசையும் ராகுதசையும் குருதசையும் முக்கியமான தர்மகர்மாதிபதி யோக அமைப்பாக லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து இத்தனையும் அனுபவிக்கக்கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரனாக லக்னத்தோடு தொடர்பு கொண்டு அல்லது லக்னத்தோடு சுபகிரகங்கள் தொடர்பு கொண்டு லக்னாதிபதியும் வலுவாக இருக்கும்போது கடகலக்கணக்காரருக்கு 9-10 ராகுவோடு இணைந்த அத்தனை திசைகளும் நல்ல விதமா பலன் செய்யும். ஆகவே கடக லக்னத்தைச் சேர்ந்தவர்கள் லக்னாதிபதி நான் இப்போது சொன்னதை போல 9-10 பரிவர்த்தனையாகுதல் இணைந்திருத்தல் நேருக்கு நேராக பார்த்து கொண்டுதல் 2ஆம் தர யோகமாக 9-10 இடங்களிலேயே வலுவாக இருத்தல் அப்படிங்கிற அமைப்புல தர்மகர்மாதிபதி யோகம் மிகப்பெரிய நல்ல பலனை தரும். சரி, அடுத்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு சுக்கிரனும் செவ்வாயும் இவர்களாக வருவாங்க. சுக்கிரனும் செவ்வாயும் தர்மகர்ம அதிபதிகளாக வருவார்கள். இங்கே சுக்கிரனுக்கு சூரியன் சுக்கிரன் பகை, 10ஆம் அதிபதி பகை. அப்ப அந்த 10ஆம் அதிபதி பகை அப்படின்னு வந்துட்டாலே இது ஒரு டிஸ்டர்பான அமைப்பு. இதைத்தான் நான் முன்னாடியே சொல்றேன். லக்னாதிபதிக்கு எந்த கிரகம் பகையாகிறதோ அந்த கிரகத்துடைய தசை அமைப்புகள் ஏதாவது ஒரு நிலைமையில கண்டிப்பாக சில விஷயங்களை கெடுக்கத்தான் செய்யும். அந்த அமைப்புல முழுமையான தர்மகர்மாதிபதி யோகம் சிம்ம லக்னத்திற்கு வராது. இவர்கள் இருவரும் பரிவர்த்தனையாகி இருப்பது நல்லது. அதே நேரத்தில் சுக்கிர தசையும் செவ்வாதசையும் அடுத்தடுத்து வரக்கூடியதும் இல்லை. ஆக 9-10 இடங்களில் இயற்கை சுபகிரகமான சுக்கிரன் 9ஆம் இடத்திலிருந்து இயற்கை பாபகிரகமான செவ்வாய் 10ஆம் இடத்திலிருந்து இருவரும் தங்களுடைய வீடுகளை பரிமாறிக்கொள்ளும் என்ற நிலைமையிலையும் ஒருவர் 4ஆம் வீட்டிலிருந்து ஒருவர் 3ஆம் வீட்டிலிருந்து தன்னுடைய வீடுகளையே தானே பார்த்துக் கொள்ளும் நிலைமையிலும் இந்த யோக அமைப்புகளை சகல விதமான விதிகளோடும் பொருத்தி பார்க்கும் பொழுதுதான் நமக்கு முழுமையான பலன்கள் என்ன பலன்கள் நடக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதா விதி. இப்போது நான் சொன்னதை போல ஒரு இயற்கை சுபகிரகம் திரிகோண வீட்டில் இருப்பதும் இயற்கை பாபகிரகம் கேந்திர வீட்டில் இருப்பதும் யோகம் நல்ல அமைப்பு அப்படிங்கிற தன்மையில 9-10 பரிவர்த்தனையாகி இருக்கின்ற நிலைமையில ஒரு அளவுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் சுக்கரதசையிலோ செவ்வாதசையிலோ கிடைக்கும். ஆனால் சுக்கரதசைக்கும் செவ்வாதசைக்கும் இடையில சூரிய சந்திர தசைகள் 16 வருஷம் இருக்கு. அதனால சிம்ம லக்னக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோக பலன் நிச்சயமாக கிடைக்காது. ஆயினும் 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியாக சுக்கிரனும் செவ்வாயும் இந்த 9-10 வீடுகளில் இணைந்திருப்பது அல்லது வேறு விதமான நல்ல பாவகங்கள்ல இணைந்திருப்பதன் மூலம் செவ்வாய் சுபத்துவமாவார். வேற ஜாதகத்திலே செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் அவர் தன்னுடைய பாக்கிய தன்மையை கூடுதலாக கொடுப்பார். செவ்வாயின் தொழில் அமைப்புகள் அமையும். ஆகவே சுக்கிரனும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்த்துக் கொள்வது இருவரும் பரிவர்த்தனையாவது இருவரும் எங்காவது நல்ல பாவகங்கள்ல இணைந்திருப்பது போன்ற அமைப்புகள் ஓரளவிற்கு சிம்ம லக்னத்திற்கு நல்ல தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுக்கும். முழுமையான தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுக்காது. அடுத்தடுத்து அந்த திசைகள் வராது அப்படிங்கிறதுனால அடுத்து கன்னியா லக்னத்திற்கு. கன்னியா லக்னத்திற்கு 1-2 கூடியவர்களான லக்னாதிபதியும் தனாதிபதியுமான சுக்கிரனும் புதனுமே 9-10 வருவார்கள். இந்த 9-10 இவர் 2 பேருமே லக்னாதிபதியும் பாக்கியாதிபதியும் நல்ல விதமான நண்பர்கள் அப்படிங்கிறதுனால கன்னியா லக்னத்திற்கு அதுக்கடுத்து இடையில கேது தசை மட்டும்தான் வரும். புதன் தசையும் சுக்கிர தசையும் ஒரு கிட்டத்தட்ட 34 வருடங்கள் வரக்கூடிய தசை. இடையில கேது மட்டும் ஒரு 7 வருஷம் உள்ள வருவாரு. அந்த கேதுவும் நல்ல விதமாக அமைந்து விட்டால் கடக லக்னத்திற்கு சொன்னதை போல ஒரு 44 வருடங்கள் மிகப்பெரிய யோகத்தை கன்னியா லக்னக்காரர்கள் அனுபவிப்பார்கள். முக்கியமா இங்க 9-10 பரிவர்த்தனையாக இருக்கிறது மிகப்பெரிய யோகம். 10-9 பரிவர்த்தனையாக இருப்பது லக்னாதிபதி தனித்து 9ஆம் இடத்தில் அமர்ந்து சுக்கிரன் தனித்து இதுல அமைந்திருக்கிறது அல்லது 10ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ இருவரும் இணைந்திருப்பது புதனும் சுக்கிரனும் 9-10 இடங்களில் இணைந்திருப்பது அல்லது 9-10 இடங்களில் பரிவர்த்தனையாகி இருக்கிறது. லக்னத்துக்கு வந்துட்டு சுக்கிரன் நீச்சம் அடைவார் இல்லையா? பொதுவாகவே எந்த ஒரு யோக கிரகமும் ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறது தப்பு தான். ஆக இரண்டாம் பாவகம் இரண்டாம் இடத்துல 2, 9, 10 இடங்களில் இவர்கள் இருவரும் 3 இடங்கள்ல இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நடுவில் இருக்கக்கூடிய கேது சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில கன்னியா லக்னக்காரர்களுக்கு புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை இது 44 வருடங்கள் மிகப்பெரிய யோகத்தை. வாழ்நாள் முழுக்க ஒரு 20 வயசுல ஒருத்தனுக்கு புதன் தசை வந்துச்சு கன்னியா லக்னத்திற்கு, இந்த அமைப்புலன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் முழுமையான நல்ல அமைப்பாக, நல்ல சார அமைப்புகள்ல சுபத்துவமா இருந்துச்சுன்னா பெரிய விஐபிங்க ஜாதகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படியே தான் இருக்கும். ஒருவர் கன்னியா லக்னத்துல பிறந்திருப்பாரு, 20, 25 வயசுக்கு அப்புறம் புதன் தசை ஆரம்பிக்கும், கேதுவும் நல்ல இடத்துல இருப்பாரு, அடுத்து சுக்கிரனும் நல்ல இடத்துல இருப்பாரு, கிட்டத்தட்ட 75, 80 வயது வரைக்கும் தர்ம கர்மாதிபதி யோகத்தின் முழு பலனை அந்த கன்னியா லக்னக்காரர்கள் அனுபவிப்பதாக இருக்கும். ஆக இந்த அமைப்புல நண்பர்களாக லக்னாதிபதியும் 9 குடையவரும் 10 குடையவரும் 9 குடையவரும் லக்னத்தோடு தொடர்பு கொண்டு 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு லக்னாதிபதிக்கு நண்பராக இருக்கின்ற அமைப்புல கன்னியா லக்னக்காரர்கள் முழுமையான தர்ம கர்மாதிபதி யோகத்தை அனுபவிப்பார்கள். ஆகவே இது வந்து ஒரு சிறப்பான யோகமாக கன்னியா லக்னத்திற்கு புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை வரும்பொழுது இவர்கள் இருவரும் சுபத்துவமாக 2, 9, 10 இடங்களோடு தொடர்பு கொள்வதும், சில நிலைகள்ல 4ஆம் இடத்துல உட்கார்ந்து 9ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல உட்கார்ந்து பாக்குறதும், 3ல உட்கார்ந்து பார்த்து 9ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் தர்ம கர்மாதிபதி யோகம் பலன் தராது. குருவின் வீடு சுபத்துவ வீடுதான். குருவிற்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது என்று சொல்லப்பட்டாலும் கூட, குருவிற்கும் புதனுக்கும் அது பகை என்று சொல்லப்பட்டால் கூட, தனுசு வீட்டுல கன்னியா லக்னத்திற்கு 4ஆம் இடமான தனுசு சுபத்துவ வீடு, குருவின் வீடு, அந்த சுபத்துவ வீட்டில் அமர்ந்து 9, 10 குடையவர்கள் 10ஆம் இடத்தை பார்ப்பதும் ஒரு வகையில நல்ல விதமான தர்ம கர்மாதிபதி யோகம் தான். இவர்களை குரு பார்த்தால், இவர்களுக்கு வீடு கொடுத்த குரு வலுவாக இருந்தால் இன்னும் நல்ல யோகமாக இருக்கும். ஆகவே எந்த ஒரு யோகத்தையும் சுபத்துவ பாவத்துவ பாவக சுபத்துவத்தின் அடிப்படையிலேயே நீங்க புரிஞ்சுக்கணும். ஆகவே கன்னியா லக்னத்திற்கு புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை வர்றது மிகப்பெரிய உயர்நிலை அமைப்பாக தர்ம கர்மாதிபதி யோகமாக இருக்கும். அடுத்து துலாம் லக்னம். துலாம் லக்னத்திற்கு 9 குடைய புதனும் சந்திரனும் தங்களுக்குள் பகைவர்கள் அப்படிங்கிற அமைப்புலையும், அந்த சந்திரன் 10 குடைய சந்திரன் கர்மாதிபதியாகிய சந்திரன் லக்னாதிபதிக்கு பகைவர் என்கின்ற அமைப்புலையும், இந்த புதன் தசைக்கும் சந்திர தசைக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது அப்படிங்கிற அமைப்புல தூர அமைப்புகள்ல வரக்கூடிய தசைகள் இருந்ததுனாலையும் துலா லக்னத்திற்கு மிகப்பெரிய யோகத்தை தர்ம கர்மாதிபதி அமைப்புகள்ல இல்ல. 9 குடையவர் இதுல இருப்பார் 9ஆம் இடத்திலே. இது இந்த மாதிரி அமைப்புகள்ல இருவரும் பரிவர்த்தனை ஆகிறது, ஓரளவுக்கு பலன் தரும். ஆனா தசை அமைப்புகள்ல பலன் தராது. ஏன்னா பக்கத்து வீடுகளை கொண்டிருப்பார்கள். மிதுன ராசியாகி புதன் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது அல்லது 9ஆம் அதிபதியாகி அவர் 10ஆம் வீட்டை பார்க்கும்போது, 10ஆம் அதிபதியாகி அவர் 9ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு தர்ம கர்மாதிபதிகளுடைய தசை அமைப்புகள் ஓரளவுக்கு பலனத்தான் தரும். ஆனாலும் தர்ம கர்மாதிபதிகளின் தசை வந்து அடுத்தடுத்து வருவது மிகப்பெரிய யோகம் என்கின்ற நிலையில இது வந்து துலா லக்னத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பா தர்ம கர்மாதிபதிகள் தரமாட்டாங்க. இன்னொன்றையும் புரிஞ்சுக்கணும், ஜென்ம விரோதனுடைய தசையும் சரியா வராது. புதன் தன்னுடைய ஜென்ம பகைவராக சந்திரனை நினைப்பவர். புதனுக்கும் சந்திரனுக்கும் ஜென்ம பகை, ஆனா சந்திரனுக்கும் புதனுக்கும் நட்பு. அம்மா வந்து புள்ள வந்து அம்மாவை வெறுக்குது, அம்மா வந்து பிள்ளைய வெறுக்க மாட்டா அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் இது சொல்லப்படுகிறது. ஆகவே ஜீவனாதிபதியாகிய கர்மாதிபதியாகிய புதனுக்கும் கர்மாதிபதியாகிய சந்திரனுக்கும் கர்மாதிபதியாகிய புதனுக்கும் வந்து உறவு சரியில்லாத காரணத்தினாலும் 10 குடைய இவர் சந்திரன் வந்து லக்னாதிபதிக்கும் பகைவர் என்பதனாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் முழுமையான நிலைமைகள்ல துலா லக்னத்திற்கு பலன் தராது. துலா லக்னத்துக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னா சூரியன், புதன், செவ்வாய் 3 பேருமே வந்து 2, 9, 11 குடையவர்கள் எங்கேயாவது இடத்துல போய் சூப்பரா மாட்டிக்கணும். சூரியன், புதன், செவ்வாய் 2, 9, 11 குடையவர்கள் ஏதாவது இடத்துல. இந்த சூரியன், புதன், செவ்வாய் துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன், புதன், செவ்வாய் எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல இவர்கள் மூவரும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆட்சி உச்சம் திக்பலம் போன்ற இடங்கள்ல இருக்கிறவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தொழிலதிபர்களாக மிகப்பெரிய நல்ல அமைப்புல யோக திசையில் வந்தா இருப்பாங்க. ஆகவே துலா லக்னத்திற்கு தர்ம கர்மாதிபதியாகவும் மிகப்பெரிய பலன்களை தந்து விடுவது இல்லை. 10ஆம் இடத்துல புதன் இருக்கிறது கூட ஒரு கேந்திர பலம் என்று எடுத்துக்கொண்டால் கூட அவர் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார், அவஸ்தையில் இருப்பார். பகைவனுடைய வீட்டில் இருக்கின்ற கிரகங்கள் மிகப்பெரிய அவஸ்தையில் இருக்கும் அப்படிங்கிறது பெரிய விதி. அதை நம்ம சுபத்துவ பாவத்துவ அமைப்புல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஜென்ம விரோதியோட வீட்டுல எந்த கிரகம் இருந்தாலும் அது ஒரு அவஸ்தை நிலையில் இருக்கும். அதைத்தான் நான் உதாரணமா சொன்னேன். நீங்களே ஒரு ஜென்ம விரோதியோட வீட்டுக்கு போயிடுறீங்க, வீட்டுக்கு போயிட்டா சந்தோஷமாவா இருப்பீங்க. அவன் காப்பி கொடுத்தா கூட அதுல விஷம் இருக்கோ என்ன இருக்கோ எது இருக்கோ, பின்னாடி அவனா குடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே மண்டையில தட்ட போறானா அப்படின்ற ஒரு எண்ணங்கள்ல தான் நீங்க இருப்பீங்க. ஒரு ஜென்ம விரோதி பரம்பரை விரோதியோட வீட்டுக்கு போகும்போது. ஆகவே நம்முடைய ஜாதகத்தில், நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட குரு சுக்கிர ஜென்ம விரோதம் அது கூட நேரடியாக சொல்லப்படவில்லை, எதிர்த்தன்மைன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சனி சூரியனுடைய ஜென்ம விரோதம் வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திர புதனுடைய ஜென்ம விரோதம் வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஜென்ம விரோதிகளுடைய வீட்டில் இருக்கின்ற கிரகங்கள் தருகின்ற யோகங்கள் எதுவுமே முழுமையாக இருக்காது அப்படிங்கிற அடிப்படையில இந்த புதன் வந்து 10ஆம் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் ஆகும். சந்திரன், ஆனா சந்திரன் வந்து எவரையுமே வந்து பகைவரா கருதுறது இல்லையா, அதனால சந்திரன் எங்க இருந்தாலும் பலம் பலம் தான். ஆயினும் சந்திர திசையும் புதன் திசையும் அடுத்தடுத்தே வராது. அப்படிங்கிறதுனாலையும் புதன் வந்து சில நிலைகள்ல சந்திரனோடு கூடுவது தான் எரிச்சல் ஊட்டும் தன்மையை அடைவார். அப்படிங்கிறதுனாலையும் துலாம் லக்னத்திற்கு தர்மகர்மாதிபதி யோகம் முழுமையான நல்ல பலன்களை தராது. அடுத்து விருச்சிக லக்னம். 12 லக்னங்களிலேயே விருச்சிக லக்னம் மட்டுமே தர்மகர்மாதிபதி யோகத்தை முழுமையாக அனுபவிக்கின்ற ஒரு யோகமாக இருக்கும். ஏனென்றால் மற்ற எல்லா லக்னங்களுக்கும் அந்த 9, 10 கூடியவர்கள் 2 ஆதிபத்தியத்தை தருகின்ற, ஒரு நல்ல ஆதிபத்தியத்தையும் ஒரு கெட்ட ஆதிபத்தியத்தையும் அடைய தருகின்ற ஒரு கிரகங்களாக வரும் பொழுது, இப்போது நான் துலா லக்னத்துக்கு சொன்ன போது பாக்கியாதிபதியாகிய புதனே 12ஆம் அதிபதியாக, துர்ஸ்தானாதிபதியாக, விரையாதிபதியாக வருகின்ற நிலைமையில் அந்த யோகம் 12, 10 கூடியவர்களுடைய பரிவர்த்தனையாகவும் சில நிலைகள்ல மாறிடும். தர்மகர்மாதிபதி யோகம் பரிவர்த்தனையாக ஆச்சுன்னா 10, 12ஆம் இடம்னு கூட மாறிடும். ஆகவே இந்த அமைப்பே இல்லாத ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகமான சூரியனும் சந்திரனும் முழுமையாக 9, 10 உடையவர்களாக மட்டுமே ஆவார்கள். அப்படிங்கிறதுனால 12 லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு, இந்த விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் தர்மகர்மாதிபதி யோகம் பூரணமான 100% நல்ல பலனை தரும். ஆக சூரியனும் சந்திரனும் எங்கேனும் அமாவாசை யோகத்தில் இணைந்து சுபத்துவமாகி அங்கே சுக்கிரன் வலுவாக கலந்து குருவின் பார்வையில துல்லியமாக சூரியனும் சந்திரனும் இருக்கின்ற நிலைமையில, அல்லது பௌர்ணமி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி யோகத்துல விருச்சிக லக்னத்துல பிறந்திருந்தா நான் ஒரு மகாதன யோகத்தில் எழுதியிருப்பேன். ஆடி மாசம் சிம்மராசியில் பிறக்கிறது, விருச்சிக ராசியில பிறக்கிறது மிகப்பெரிய யோகம். சூரிய சந்திர திசை வரும் ஆடி மாதம் சிம்மராசியில ஒருத்தன் விருச்சிக லக்னத்துல பிறந்திருந்தான்னா சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் வீடுகளை பரிமாறிக்கொள்வார்கள். தங்களுக்குள் வீடுகளை பரிமாறிக்கொள்ளுகின்ற அதே நேரத்துல அந்த ஆடி மாசம் சிம்மராசியில பிறக்கிறவனுக்கு சூரிய திசையும் சந்திர திசையும் ஒரு வாலிப பருவத்துல வரும். எந்த ஒரு நிலையிலும் தசை வர வேண்டியது யோகத்திற்கு மிகவும் முக்கியம் என்பதன் அடிப்படையில ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களான சூரியனும் சந்திரனும் விருச்சிக லக்னத்திற்கு தங்களுக்குள் வீடுகளை பரிமாறிக்கொள்ளுகின்ற பரிவர்த்தனை யோகத்திலோ, அமாவாசை யோகத்தில் இருந்தால் சுபத்துவ அமைப்பிலோ, குரு சுக்கிர தொடர்புகள் அமைப்பிலேயோ, அல்லது அமாவாசை யோகத்தில் நம்முடைய மூல நூல்கள் சொல்வதைப் போல சூரியனோ சந்திரனோ ஆட்சி உச்சம் என்கின்ற அமைப்பிலோ, அல்லது பௌர்ணமி யோகத்தில் எந்த ஒரு நிலையில் இருக்கும் பொழுது சூரிய சந்திர திசைகள் அடுத்தடுத்து வருமாயின் ஒரு 16 வருஷம் மிகப்பெரிய யோகத்தை விருச்சிக லக்னக்காரர்கள் அனுபவிக்க முடியும். ஆகவே பங்கமற்ற தர்மகர்மாதிபதி யோகத்தை கொண்டிருக்கின்ற விருச்சிக லக்னக்காரர்கள் யாரை பார்த்தீர்களேயானாலும் அவர்கள் ஒரு உயர்வான அமைப்பில் இருப்பாங்க. சரி, இவ்வளவும் இருந்து அவர் நன்றாக இல்லை அப்படின்னு நீங்க ஒருத்தரை காட்டுறீங்கன்னா லக்னாதிபதி கெட்டு போனார்னு அர்த்தம். இத்தனை அமைப்புகளும் இருக்குது ஐயா, தர்மகர்மாதிபதி யோகத்துக்கு நீங்க சொல்ற அத்தனை அமைப்புகளும் இருக்கு, உண்மைதான். ஆனா அவர் நல்லா இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதி எங்கேயாவது போய் ராகு கேதுகளோட சேர்ந்திருப்பாரு, கெட்டு போயிருப்பாரு, நீச்சமாயிருப்பாரு, திக்பலம் இழந்திருப்பார், அது இருப்பார், கடுமையான பாபத்துவ அமைப்போடு சனியோடு சேர்ந்திருப்பார். லக்னாதிபதி அந்த சூரிய சந்திரர்கள் கொடுக்கின்ற தர்மகர்மாதிபதி யோகத்தை எடுத்து செயல்படுத்த முடியாத நிலையில இருப்பார். ஆகவே லக்னாதிபதியும் வலுவாக இருந்து சகல அமைப்புகளும் வலுவாக இருக்கின்ற ஒரு நிலைமையில சூரிய சந்திர திசைகள் நடுப்பகுதியில் வருமாயின் ஒருவர் மிகப்பெரிய உயர்நிலையை விருச்சிக லக்னத்துல பிறந்திருந்தால் அடைவார். அடுத்து தனுசு லக்னம். இந்த தனுசு லக்னத்துக்கு வந்துட்டீங்கன்னா சூரியனும் புதனும், இதுல இந்த சூரியனும் புதனும், புதனுக்கும் குருவுக்கும் ஆகாது, ஆனால் சூரியனும் புதனும், தர்மகர்மாதிபதிகள் தனுசுவிற்கு சூரியனும் புதனுமாக வருவார்கள். இங்கே புதனுக்கும் குருவுக்கும் ஆகாத தன்மை உண்டு. அதே நேரத்தில் இந்த புதன் 7க்கும் 10க்கும் தொடர்புடையவர். அப்படிங்கிற அமைப்புல இவரே பாதகாதிபதி என்கின்ற உபய லக்னங்களுக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி என்கின்ற ஒரு நிலையை அடைவார். ஆக இந்த அமைப்பில் எப்படி பார்த்தோம்னா 9, 10ஆம் இடங்கள்ல பரிவர்த்தனையாக இருக்கும்போது நல்ல பலன்கள் இருக்கும். 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாகி ஒரு பாப கிரகமான சூரியன் 10ஆம் இடத்தில் திக்பலமாக இருக்கின்றது நல்ல நிலைமை அப்படின்னும், தனித்திருந்தால் புதன் சுபராவார் அப்படிங்கிற நிலைமையில சிம்மம் அவருக்கு மிக அற்புதமான ஒரு வீடு. அப்ப தர்மகர்மாதிபதி யோகம் முழுமையாக செயல்படணும்னா சூரியனும் புதனும் பரிவர்த்தனையாக இருக்க வேண்டும் 9, 10ஆம் இடங்கள்ல. அது வந்து ஒரு நல்ல அமைப்பு. வேற ஏதாவது ஒரு இடங்கள்ல புதனுக்கோ சூரியனுக்கோ பகை இல்லாத இடங்கள்ல 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது நல்லது. ஏன்னா எப்பவுமே 2 பேரும் ஒட்டிக்கிட்டே திரிற கிரகம் தானே. ஆயினும் புதன் தசையும் சூரிய தசையும் அடுத்தடுத்து வரக்கூடிய திசை இல்லை. புதனுக்கு அடுத்து கேது, சுக்கிரன், அதற்கு பிறகுதான் சூரியன் வருகிறது. ஆகவே அடுத்தடுத்து வருகின்ற தசைகளின் அடிப்படையில் தான் தர்மகர்மாதிபதி யோகம் முழுமையான நல்ல பலன்களை தரும். இரண்டாவது, குருவுக்கு முரண்பட்ட கிரகம் புதன். அவர் மனதறிந்து எந்த விதமான ஒரு நல்லதையும் செய்ய மாட்டாரு. சில நேரங்களில் பாத்தீங்கன்னா எந்த ஒரு யோகமும் முழுமையான தன்மையை கொடுக்க வேண்டுமெனில் கிரகங்கள் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கணும். உங்களுக்கு நான் பலனே தரக்கூடாது. உங்களுக்கும் எனக்கும் பிடிக்கவே பிடிக்காது, உங்களுக்கும் எனக்கும் பிடிக்கவே பிடிக்காது. கீழே மலையிலிருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கிறீங்க, உங்களை தூக்கி கை தூக்கி விடணும்னா நான் மாட்டவே மாட்டேன். ஆனா என் நெத்தி போட்டுல ஒருத்தர் வந்து பிஸ்டல்ல வச்சு தூக்கடா அவனேன்னு சொன்னா நான் தூக்கித்தான் ஆவேன். ஏன்னா நான் செத்து போவனே. நல்லா புரிஞ்சுக்கணும் யோகத்தை. உங்களை வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மலைச்சரிவுல மலையிலிருந்து கீழே விழ போறீங்க, நான் கையை கொடுத்தேன்னா நீங்க மேல ஏறி வந்துடலாம். ஆனா உங்களை நான் எப்படி காப்பாத்துவேன்? உங்களை தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் காப்பாற்ற முடியாம திரும்பி போற நேரத்துல உங்களுக்கு உதவக்கூடியவரோ அல்லது ஒரு நடுநிலையானவரோ ஒரு ரிவால்வரை வச்சு நெத்தி போட்டில வச்சு அவனை தூக்கல அப்படின்னு சொன்னா உன்னை சுற்றுவேன்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? ஏன் உயிர் போகக்கூடாதுன்றதுக்காக உங்களை நான் தூக்கி விடுவேன். அது மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்ல அவயோக கிரகங்கள் இருக்கும்போது மட்டுமே வேண்டா வெறுப்பாக அந்த அவயோக கிரகங்கள் பலம் தரும். அதான் உண்மை. இதுதான் வந்து ஜோதிடத்துல உள்ள சில நிலைகள்ல இருக்கின்ற சுபத்துவ பாபத்துவ அடிப்படையில் உள்ள கடுமையான சூட்சும அமைப்புகள். அந்த மாதிரியான ஒரு இடத்தை வந்து நம்ம வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடத்துல 9, 10 இடங்கள்ல அவர் பரிவர்த்தனையாகி இருக்கிறார்களா? குருவுக்கும் புதனுக்கும் ஆகாத ஒரு அமைப்பு, பாதகாதிபதி என்பதால் முழுமையான ஒரு நல்லவரான புதன் செய்யவே மாட்டார். ஆயினும் அவர் 9ஆம் இடத்தில் தனித்திருக்கிறார். 5ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்கிறார். 5ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்கும் போது தன்னுடைய மிகவும் பிடித்த சிம்மத்தின் பேர்ல சூரியனும் குருவுக்கும் புதனுக்கும் அதி அற்புத சிம்மத்தின் பேர்ல செவ்வாய் குரு புதனுக்கு மிகப்பெரிய புரிதல்கள் உண்டுன்னு ஏதோ ஒன்று எழுதியிருந்தேன். அந்த அமைப்புகள்ல இருக்கும் பொழுதும் புதன் சுபத்துவமாக இருக்கும் பொழுதும் சூரியனோடு இருக்கும் பொழுதும் வேண்டா விருப்பாக சில நல்ல நிலைமைகளை தனுசு லக்கணக்காரருக்கு செய்வார். மற்றபடி ஒரு விரும்பி செய்யக்கூடிய ஒரு கிரகம் புதன் அல்ல. பாக்கியாதிபதியுடைய சூரியனுடைய தசை 10ஆம் இடத்துல சுபத்துவமாக இருந்தா தன்னை நண்பராக கருதக்கூடிய புதனுடைய வீட்டில் அவர் திக்பலமாக இருக்கிறதுனாலையும் சுக்கிரனோடு சேர்ந்து அங்கே நீச்சனாக இருந்தாலும் பரவாயில்லை, சுக்கிரனை அஸ்தமனம் செய்து குருவின் பார்வையில் இருக்கும்போது பாக்கியாதிபதி பலனை தனுசு லக்கணக்காரர்களுக்கு பாபத்துவம் இல்லாத நிலைமையில சூரியன் தன்னுடைய அரச வழி அரச லாபம் இது போன்ற அமைப்புகள்ல தர்மகர்மாதிபதி யோகத்தின் ஒரு பகுதியாக செய்வார். ஆகவே சூரிய புதன் திசைகளில் உள்ள இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து மகர லக்கணம். மகர லக்கணத்திற்கு 9க்கும் 10க்கும் உடையவர். 9ஆம் அதிபதி புதன், 10ஆம் அதிபதி இவர் சுக்கிரன். ஆயினும் இங்கே 9ஆம் அதிபதியே 6ஆம் வீட்டிற்கும் அதிபதி ஆவார் அப்படிங்கிறது ஒரு நிலைமை. என்ன இருந்தாலும் இங்கே சனிக்கு, லக்னாதிபதி சனிக்கு மிகப்பெரிய நண்பர்களான சுக்கிரனும் புதனும் இவர்கள் இணைவது மிகப்பெரிய யோகம். 2 பேருடைய தசையும் அடுத்தடுத்து வரப்போகிறது. ஆகவே 9ஆம் இடத்துல இணையறதை விட 10ஆம் இடம், ஏன்னா வந்து 9ஆம் இடத்துல வந்து அவர் இங்கே நீச்சமாகி விடுவார். எல்லா நிலைமைகளிலும் நான் சொன்ன மாதிரி ஸ்தான பலம், எந்த இடங்கள், எப்படிப்பட்ட அமைப்புகள் அப்படிங்கறத தான் பார்க்கணும். இங்கே 5, 10 சுக்கிரன் 9ஆம் இடத்தில் நீச்சம் அடைவார். 9ஆம் அதிபதி புதன் 6ஆம் இடத்தில், 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாவார். அப்படிங்கிற நிலைமையில 10ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ இருவரும் இணைந்திருப்பது, அடுத்தடுத்து இவர்களுடைய தசை வருவது மிகப்பெரிய யோகம். சந்திர அதியோகத்தில் இருந்தாங்கன்னா மகர லக்னத்திற்கு டாப் லெவல்ல வந்து தர்மகர்மாதிபதி யோகம் நல்ல பலனை தரும். சந்திர அதியோகம் போன்ற ஒரு குருவின் தொடர்பு, அந்த மாதிரியான தொடர்புகள்ல 9, 10ஆம் இடங்களோடு, அதுல 9ஆம் இடம் 10ஆம் அதிபதிக்கு நீச்ச இடம்ன்றதுனால 9, 6ஆம் இடங்கள்ல நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் 10ஆம் இடத்திலேயோ 5ஆம் இடத்திலேயோ மிக உன்னத அமைப்பாக லக்னத்துல சேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. லக்னத்துல குரு திக்பலம் அடைவார். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமா புத்தகத்துல தெளிவாக எழுதியிருக்கிறேன். ஆனா இதுல விவரிக்கும் போது நீங்க இந்த ஸ்தான பலம் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும். லக்னத்துல வந்து 5ஆம் இடத்துல திரிகோணாதிபதியாகி சுபராகி திரிகோண வீட்டுல சுக்கிரன் இருக்கிறது நல்லது. 10ஆம் இடத்துல இருக்கிற அவர் இருக்கிறது ஓரளவுக்கு கேந்திராதிபத்திய தோஷம், அதையும் பார்க்கணும். 9, 10ஆம் இடங்கள்ல பரிவர்த்தனை ஆனான்னா நீச்சம் அடைஞ்சிருவாரு. இந்த மாதிரியான ஸ்தான பலத்தை எங்கே சுக்கிரனும் புதனும் இழக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டு, முக்கியமாக லக்னத்துல திக்பலமா இருந்தா லக்னம் சரவீடு, சரவீட்டுல திக்பலமாக இருக்கின்ற புதன் மிகப்பெரிய யோக பலன்களையும், 18 வீட்டுல இருக்கின்ற சுக்கிரன் மிகப்பெரிய நல்ல பலன்களையும் புதன் கேது சுக்கிர திசைகளை செய்வாங்க. கேது சுபத்துவமாக இருக்க வேண்டும். கேதுவும் இருந்தா, கேது இல்லைன்னா கூட ஒரு 7 வருஷம் அடிபட்டுட்டு திருப்ப சுக்கிர திசையில எந்திரிச்சிருவார். ஆக மகர லக்னத்திற்கு இந்த 9, 10 நல்ல பாவகங்களில் இணைவது மிகப்பெரிய நல்ல யோகத்தை தரும். லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து, லக்னாதிபதி சனி நான் சொல்லுகின்ற சுபத்துவ சூட்சும வலு அமைப்புல நல்லா இருக்கணும், பலவீனமாக இருக்கக்கூடாது. இவர்கள் புதனும் சுக்கிரனும் இணைகின்ற இடத்துல வேறு விதமான பாவத்தன்மை வந்துவிடக்கூடாது. ராகுவின் நினைவோ சனியின் நினைவோ, லக்னாதிபதியாகவே இருந்தாலும் சனி அவர்களை பார்க்கக்கூடாது, இணையக்கூடாது. அதான் இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட். லக்னத்தில் இருக்கிறது நல்ல பலன்களை தான் தரும், கும்பத்தில் இருக்கிறதும் ஓரளவுக்கு நல்ல பலனை தான் தரும். கும்பமும் அவர்களுக்கு நட்பு வீடு. சர வீட்டில் இருக்கின்ற கிரகங்கள் அதி அற்புதமான யோகத்தை செய்யும். சிற வீட்டில் இருக்கின்ற கிரகங்கள் ஓரளவுக்கு யோகத்தை குறைத்து செய்யும். லக்னத்தில் இருக்கும்போது அங்கே புதன் திக்பலமாக இருப்பார். சுக்கிரன் அவருக்கு மிகவும் பிடித்த வீட்டில் இருப்பாரு. இதுல வந்து 9ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிற்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறது நல்ல பலன். ஒரு தர்மகர்மாதிபதி யோகத்துக்குள்ள எத்தனை அமைப்புகள் வருகின்றன அப்படிங்கறத பார்த்தோம். லக்னத்தில் இருக்கிறார், ஏன் நல்லதாக இருக்குதான்னு சொல்றேன். 6ஆம் வீட்டிற்கு 8இல் புதன் மறைவார். தன்னுடைய 9ஆம் வீட்டிற்கு திரிகோணத்தில் இருப்பார். அப்ப அந்த லக்னத்துல திக்பலமாகிறது புதன் மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்ய போகிறது. 6ஆம் இடத்தின் பலன்களை செய்யாமல் 9ஆம் இடத்தின் பலன்களை மட்டும் செய்ய போகிறார் அர்த்தம். Sukiran, Lakanatala, Aida Mitricum, Pata Mitricum, Kendra Manatalpan, Adanada, Makaraturka, Specifica Chone, Lakanatala Mata on the Red River, the Mika Perio, one by the Patamadam Loda, Parivatan, Hirivatan, and Damipoli, Illame. இந்த அமைப்புல லக்னத்தில் அவர்கள் இருவரும் இருப்பது ஆறாம் இடத்தின் துர் இடத்தை துர்ஸ்தானத்தின் அமைப்பை கொடுக்காமல் வேறுவித நல்ல அமைப்புகளை வந்து இங்கே கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விதி. ஆகவே இந்த அமைப்பில் மகர லக்னத்திற்கு லக்னத்தில் புதன் சுக்கிரன் இருப்பது முதன்மை நிலையமோ ஐந்தாம் இடத்துல இருக்கிறது இரண்டாவது நல்ல பலன்களையும் பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்ல பலன்களையும் தரும். இடையில கேதுவும் இருந்தா நல்ல 44 வருஷம் ரொம்ப நல்ல பலன்களை தரும். அடுத்து கும்பம். கும்பத்திற்கும் இதே 9-10 கூடியவர்கள் தான் கும்ப லக்னம். கும்ப லக்னத்திற்கு 9ஆம் அதிபதியாக சுக்கிரன் வருகின்ற அதே நேரத்தில் 10ஆம் அதிபதியாக நம்ம சிம்ம லக்னத்தை போலவே இவர் செவ்வாய் வந்துருவார். அந்த செவ்வாய் வர்றது சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள் அப்படிங்கிறதுனாலையும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் இங்கே வந்து சனிக்கு வந்து எதிரியாகின்ற ஒரு தன்மையிலையும் அரவர தன்மையை கொடுக்கும். இதுல ஒரு முக்கியமானது என்னன்னா தசம அங்காரகான சில நிலைகள் சொல்றோம் இல்லையா, நான் அடிக்கடி சொல்லுவேன் 10ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சியாகி திக்பலத்தை அடையக்கூடாதுங்க. இந்த இடத்துல வந்து இந்த ஆட்சியாகி திக்பலம் அடையிறதை விட 9-10ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனையாகிறது யோகமாக இருக்கும். திக்பலத்துக்கு அருகில செவ்வாய் இருப்பார். 9ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீட்டில் ரெண்டு பேரும் சுக்கிரனும் செவ்வாயும் தங்களுடைய வீடுகளை 9-10ஆம் இடங்களில் பரிவர்த்தனை ஆகிறது ஓரளவுக்கு யோகம். என்ன இருந்தாலும் மகர லக்னத்திற்கு கிடைக்கக்கூடிய அத்தனை பெரிய யோகம் வந்து இங்கே கிடைக்காது. ஏனென்றால் நண்பர்கள் 10ஆம் அதிபதி லக்னாதிபதிக்கும் பகைவராகிறார், 9ஆம் அதிபதிக்கும் பகைவராகிறார். ஆக இந்த அமைப்புல பகைத்தன்மை எப்போது உள்ளே வந்து விடுகிறதோ அப்போது சுபத்துவத்தின் தன்மையின் அடிப்படையின் அமைப்புல பகைத்தன்மை உள்ளே வரும் பொழுது சுபத்துவத்தின் அடிப்படையிலும் சுப வீடுகளில் கிரகங்கள் இருப்பதன் அடிப்படையிலும் ஓரளவிற்கு நல்ல பலன்கள் இருக்கும். மற்றபடி வந்து முழுமையான தர்மகர்மாதிபதி யோகம் கும்ப லக்னத்திற்கு இருக்கவே இருக்காது. அதே நேரத்தில் சில நிலைகள்ல பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் செவ்வாய் 10ஆம் வீட்டில் செவ்வாய் தசம அங்காரக அமைப்புல ஆட்சியாக இருக்கிறது. சுக்கிரன் எதிரே அவருடைய வீட்டில இருந்து 4ஆம் வீட்டில இருந்து அவரை பார்க்கறது ஓரளவுக்கு தர்மகர்மாதிபதி யோகமா. சுக்கிர தசையிலையோ இந்த தசையிலையோ சுக்கிரனை கெடுத்து செவ்வாய் சில நேரங்களை நல்லது செய்வார். என்னன்னா சுக்கிரன் சுபத்துவமாக இது செவ்வாய் சுபத்துவமாகிறார். 4ஆம் வீட்டில் முழு ஆட்சி திறனோடு இருக்கின்ற சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாயை பார்ப்பார் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆயினும் மகர லக்னத்திற்கு கொடுப்பதை போல மிகப்பெரிய யோகத்தை தர்மகர்மாதிபதி யோகம் கொடுத்து விடாது. நிறைவாக மீனம். மீனத்திற்கு இதே அமைப்புல நான் இப்ப அந்த இதை சொன்னேன் இல்லையா, கடகசிம்ம லக்னங்கள் கடக லக்னம் சொன்னேன், அது அடுத்து விருச்சிக லக்னம் சொன்னேன் இல்லையா, அதை போலவே மீன லக்னம் கடகம் சிம்மம் கடகம் விருச்சிகம் மீனம் இந்த 3 லக்னங்களுக்குமே தர்மகர்மாதிபதி யோகம் ஏறத்தாலும் நல்ல விதமான பலன்களை செய்யும். இங்கே மீன லக்னம் மீனத்திற்கு 9-10 கூடியவர்கள் குருவும் செவ்வாயுமா வருவாங்க. அவங்களே லக்னத்திற்கும் 1-2 கூடியவர்களா வந்துருவாங்க. ஆக லக்னாதிபதிக்கு மிகப்பெரிய நெருங்கிய நண்பராக செவ்வாய் வருகின்ற காரணத்தினால 9-10ஆம் இடங்கள்ல இவர்கள் இருவரும் பரிவர்த்தனையாகி இருக்கும் போது குருவும் செவ்வாயும் ராகவும் குரு அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு தசைகள் தானே. ஆக மீன லக்னத்திற்கு 9-10 கூடியவர்கள் பரிவர்த்தனை அமைப்பில் இருந்தால் தர்மகர்மாதிபதி யோகம் மிகப்பெரிய நல்ல யோகத்தை செய்யும். இதுல ஒரு மிக நுணுக்கமான ஒரு அமைப்பு என்னன்னு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 9-10 கூடியவர்கள் இருவரும் பரிவர்த்தனையாகி இருக்கின்ற நிலைமையில மீன லக்னத்திற்கு 9 கூடியவரும் 10 கூடியவரும் இணைந்து ஒரே நிலையில லக்னத்தை பார்ப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய யோகம். தர்மகர்மாதிபதிகள் இருவருமே அதாவது 10 கூடிய குரு 5ஆம் பார்வையால் 9ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையால் தன்னுடைய லக்னத்தை பார்ப்பார். 9 கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் பார்வையால் லக்னத்தை பார்ப்பார். இந்த மீன லக்னத்துக்கு இது ஒரு அற்புதமான அமைப்பு. மீன லக்னத்திற்கு 9-10ஆம் இடங்களில் தர்மகர்மாதிபதிகளும் 1-2 கூடிய யோகாதிபதிகளுமான குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் இருவரும் ஒரு சேர லக்னத்தை பார்ப்பது மிகப்பெரிய யோகம். எப்பவுமே ஒரு ஜாதகத்துல 9-10 கூடிய ராஜயோகாதிபதிகள் லக்னத்தை பார்ப்பது அந்த லக்னத்தை மிக உயர்நிலையாகும். அந்த அமைப்பின்படி மீன லக்னத்திற்கு குருவும் செவ்வாயும் எங்கேயாவது இணைவதை விட இருவரும் பரிவர்த்தனையாயிருப்பது மிகப்பெரிய யோகம். அந்த செவ்வாய் தசை குருதசை மிகப்பெரிய நல்ல யோகத்தை செய்யும். நடுவில் இருக்கின்ற குருதசை சுபத்துவமா இருந்தா கூடுதலாக அவர்களுக்கு அந்த 40-50 வருஷமும் அந்த கண்டினியூட்டி இருக்கும். தர்மகர்மாதிபதி யோகத்தை போலவே கண்டினியூட்டியா ராகவும் சில யோகங்களை தொடர் யோகங்களை செய்வார். வேறு எங்காவது இணைந்திருப்பது கூட நல்லதான். பொதுவாக வந்து 11ஆம் இடத்துல குருவும் செவ்வாய் இணைஞ்சிருந்தா கூட ஓரளவு நல்ல பலனை செய்யும். ஏன்னா அந்த இடத்துல குரு வந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை அடைந்திருக்கிறார் செவ்வாயினுடைய உச்சத்தினால. கடகத்திலேயே 5ஆம் இடத்துல குரு செவ்வாய் இணைந்திருந்தால் கூட பெரிய கெடுபலன்கள் வந்துட போறதுல சுபத்துவமாக செவ்வாய் அங்கே ஆகிறதுனால. ஆகவே ஒரு நீச்சம் உச்சம் என்பதையும் தாண்டி நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை புரிந்து கொள்ளும் போது மிகப்பெரிய யோக நிலை மீன லக்னத்திற்கு வரும். இப்போது நான் சொன்னதை போல ஒரு சிறப்பான அமைப்புன்னு சொன்னா 9-10 கூடியவர்கள் பரிவர்த்தனை ஆக வேண்டும். அங்கே 9ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக குரு பார்ப்பார், 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் பார்வையாக மீன லக்னத்தை செவ்வாய் பார்ப்பார். இது மாதிரியான அமைப்போட தர்மகர்மாதிபதி யோகம் மிக நிறைவான ஒரு நல்ல பலனைச்சரம் அப்படிங்கிறது தான். சரி, வீடியோ நீண்டுச்சு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து ஒரு தர்மகர்மாதிபதி யோகத்தை பற்றி ஒரு முழு நேர வெளியே ரெண்டா சொல்லாமல் ஒரே நேரத்தில் போட்டோம். உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மீண்டும் அடுத்த லைவ்ல பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.